அந்த சாங்கோட லிரிக் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே இந்த போகிற வழியில் அதோட அழகை தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ளே. ஸோ அந்த பொழுது சாயறதுக்குள்ளே பொன்னி நதியை பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆர்வமாக போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் விஷுவலைசேஷன் சீக்கிரமாக பார்க்கணுன்னு சொல்லி. சாங் வேற லெவல் இருக்கு ஆக்சுவலாக. ஒரு அந்த வந்தியத்தேவன் போகும்போது அந்த ஒவ்வொரு இயற்கை அழகையும் அந்த விவரிக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. அது நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த லைன்ஸுமே ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விஷுவல் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவரோட லைன்ஸ் வந்துட்டு விஷுவலைசேஷனை கொண்டு வர மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு ஆக்சுவலாக. ஸோ விஷுவலோட சேர்த்து அவரோட வாய்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கு ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருக்குமா, லிரிக்ஸும் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அவரே பாடியிருக்காரு, கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. அதோட வீடியோவும் வரும்ன்ட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து அந்த டேஸ்குள்ளே வந்து பார்த்தா அந்த நதியோட அழகை வந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்ஸு பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அவரோட சாங் அவர் பாடுற விதம் எல்லாமே நல்லாயிருக்கு. சாங் செம்மையாக இருந்ததுங்க. அதோட லைன்ஸ் லிரிக்ஸ் வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு லைனும் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னி நதி பார்க்க போகிற பொழுதுக்குள்ளே பார்க்கணும்னு சொன்னது அதெல்லாம் நல்லா சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு படத்தோட அந்த வீடியோ சாங்கை பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறோம். சிறப்பாக இருந்தது, சாங் நல்லா இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கு வந்து புதுமையாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அவங்க பண்ணியிருக்க அந்த காட்சிகளும் சிறப்பாக இருந்தது. அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொன்றுமே அமேசிங், ஒவ்வொன்றுமே ஒரு தனி படமாகவே எடுக்கலாம் அந்தளவுக்கு அமேசிங்கான ரோல். எல்லாமே கம்பைண்டாக கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்கணுன்னு சொல்லி. ரொம்ப நான் இதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். இதோட சாங்கு விஷுவல் ரொம்ப எக்ஸைட் பண்ணுறோம். மூவியாகவும் சரி ஸ்டோரியாகவும் நிறையா வந்து புக்ஸில் படிச்சிருப்போம், சில சின்ன சின்ன சாப்டர் தான் படிச்சிருப்போம். ஆனால் பட் இப்போ பெரிய ஸ்டோரியாக ஃபுல் படத்தை வந்து ஒரு 3 hours மூவி பார்க்குறது வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இவங்க இப்போ தான் அந்த பேன் இண்டியான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே மணிரத்னன் சார் வந்து படம் பண்ணார்னா அது ஆல் இண்டியா லெவலில் பேசப்பட்டு தான் இருந்தது, ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டார். இருந்தாலும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நீங்கள் கேட்குறதுனால கண்டிப்பாக அந்த படங்களை விட மிஞ்சிற அளவுக்கு தான் பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். அந்த வைப் வருது, பொன்னியின் செல்வம் வைப். ஸோ பார்க்கணும் போல் இருக்குது, படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. லிரிக்ஸி இப்போ இந்த ஜென்ரேஷன்னாலே ஏதோ புரியுது எனக்கு, அவ்வளோ புரியல. பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் புக்கு படிச்சிருக்காங்க, அவங்களாம் சொல்லுவாங்க இப்போ படமே வரப்போகுது, இதாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். சூப்பராக இருந்தது ப்ரோ சாங்கு, எல்லாமே நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பொன்னியின் செல்வனுக்காக வெயிட் பண்ணிருக்கோம், ரொம்ப ஈகராக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பழைய ஸ்டோரி இது பற்றி நல்லா இது பண்ணுறது வெயிட் பண்ணுறோம். நல்லா இந்த மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஹிஸ்ட்ரி வந்து கேட்டதில்லை, இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். கார்த்தி வந்து மெயினாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நல்லா பாடி கேட்க நல்லாச்சு, படத்துக்கு வெயிட் பண்ணுறோம். அதான் வந்தியத்தேவனாக வர்றாரு, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.